வணக்கம். நேர சேமிப்பு சமையலறை குறிப்புகள். எலுமிச்சம்பழ சாறு பிழிந்து சம அளவு சர்க்கரையும் உப்பும் சேர்த்து கலந்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டால் சாலட், சூப் போன்றவற்றிற்கு எலுமிச்சைப்பழ சாறு தேவைப்பட்டால் உடனடியாக உபயோகிக்கலாம். 10 நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவை எளிதில் குறைக்க ஆப்பிள்களில் வைட்டமின் சி மற்றும் பெக்டின் எனும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. எனவே இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைக்கலாம். எந்த வகை குருமாவானாலும் தேங்காயுடன் தக்காளி ஒன்று, பாதி வெங்காயம் அரைத்து சேர்த்தால் கூடுதல் சுவையுடன் இருக்கும். வரகு, பூண்டு, பால் கஞ்சி தினமும் காலை அருந்துவதன் மூலம் நோய்களை விரட்டி உடலை தெம்பாக வைத்திருக்கும். சன்னா மசாலா செய்யும்போது கொஞ்சம் தக்காளி, வெங்காயத்துடன் வேக வைத்த சன்னாலா ஒரு பிடி சேர்த்து அரைத்து செய்தால் கிரேவியின் அளவு கூடுதலாகவும் மிகுந்த சுவையுடனும் இருக்கும். பீட்ரூட் நறுக்கும்போது கைகளில் கரை ஒட்டுவதை தடுக்க பீட்ரூட்டை முழுதாக குக்கரில் வேக வைத்து கொள்ளுங்கள். பின்பு தோலை எடுத்துவிட்டு துண்டுகளாக்கினால் கரை ஒட்டாமல் இருப்பதோடு காய் நறுக்குவதற்கும் எளிதாக இருக்கும். மாவிளை தளிர்களை வதக்கி உப்பு, வரமிளகாய், உளுந்தம்பருப்பு, சிறிதளவு புளி சேர்த்து வறுத்து அரைத்தால் சுவையான துவையல் தயார். காலிஃப்ளவர் மற்றும் துவரம் பருப்பை வேக வைத்து கூட்டு செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த கூட்டுடன் தேங்காய், ஜீரகம் சேரும்போது அதன் சுவையே தனிதான். இந்த கூட்டை எல்லா வகை உணவுடனும் சேர்த்து பரிமாறலாம். சமையலறையில் பல வகைகளில் குங்குமப்பூ சேர்க்கப்படுகிறது. அரைத்து பொடியாகவோ அல்லது அரைக்காமலோ குழம்புகளில் சேர்க்கலாம். உணவுக்கு நறுமணமும் நிறம் தருகிறது இந்த குங்குமப்பூ. கொத்தமல்லி, புதினா துவையல் அரைக்கும் போது தண்ணீருக்கு பதில் சிறிது தயிர் சேர்த்தால் சுவை அதிகமாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.